அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் துபாய்க்கு கொண்டுட்டு போகிற திங்ஸோட பேக்கிங் பிளாக் பார்த்துருப்பீங்க. இது துபாய்க்கு கிளம்புற அன்னைக்கு மார்னிங் எடுத்தது. லக்கேஜ் எல்லாமே ஹாலில் வந்துட்டு தூக்கி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அண்ட் அன்னைக்கான லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மாமி வீட்டில் தான். ஸோ அன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருந்தது. சிக்கன் பீஃப் குழம்பு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பருப்பு ரசம், அண்ட் ரவையில் பண்ண ஒரு பணியாரம் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க, கூடவே முட்டை, இது எல்லாமே இருந்தது. ஸோ மதியானம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டாச்சு. இதுதான் அந்த ரவையில் பண்ண பணியாரம், கிட்டத்தட்ட அந்த தம்மடை டேஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் சூப்பராகவே இருந்தது. மச்சி வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. மாமினா யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வ்ளாகில் வந்துட்டு கேட்குறீங்க, ஹஸ்பண்டோட அம்மா, அதாவது மாமியார். ஓகே, அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் அங்கே தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. ஏன்னா கிளம்புறோம் இல்லையா, ஸோ வீடெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்துட்டு நாங்கள் கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ நைட்டு 8 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கேருந்து நேராக திருவனந்தபுரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போயிட்டு அங்கேருந்து துபாய்க்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ திருவனந்தபுரமுக்கு காயல் பண்ணதுலேருந்து ட்ராவல் டைமே கிட்டத்தட்ட 5 to 6 hours கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 8 மணி போலலாம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். 8 மணிக்கே கிளம்பிட்டோம் அப்படின்றனால டின்னர் வந்து சாப்பிடல, ஏன்னா ஏர்போர்ட் போய் சேர்றது கிட்டத்தட்ட 1 மணி ஆகும். அதனால் இடையில எங்கேயா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருந்தோம். கிட்டத்தட்ட 11:00 இருக்கும். இந்த ஊரோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அங்கே டின்னர் சாப்பிட போயிருந்தோம். அண்ட் சுரஃபாமாக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நல்ல ஃபீவர் இருந்தது. நான் கிளம்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நல்ல காய்ச்சல், ஹாஸ்பிட்டல்லாம் காட்டிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனாலும் ஃபீவர் சரியாகலை. அவளோட ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அவளுக்கு மட்டும் இட்லி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இட்லி வந்துட்டு அப்போ இல்லை, ஏன்னா 11:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ தோசை வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு சிரப்லாம் கொடுத்து தான் கூட்டிகிட்டு போனோம். அண்ட் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு எங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு மச்சி பையன் மட்டும் வந்திருந்தான் மூத்தவன். ஏன்னா நம்ம திங்ஸ் ஏதாவது நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா எப்படியும் யாராவது ஆள் தேவை இல்லையா. ஸோ அதனால் மச்சி பையன் மட்டும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆல்ரெடி வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் துபாய்க்கு போகும்போது நாங்கள் வந்து இங்கே தான் டின்னர் வந்து சாப்பிட்டுட்டு போயிருந்தோம். அத்தா அம்மா எல்லாருமே வந்திருந்தோம். ஸோ இந்த தடவை அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வந்துட்டு சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஏர்போர்ட் போய் சேர்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மணி இல்லை 1:10 கிட்டே ஆனிச்சு. ஸோ இப்போ ஒரு வழியாக ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இங்கே வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிள்ளைங்களுக்கெலாம் ட்ரெஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், ஏன்னா அங்கேருந்து 6 hours கிட்ட ட்ராவல் பண்ணி வரோம். அதனால் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே போகணும். நாங்கள் கிளம்புனது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு 15 August மிட் நைட்டில் தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு 3 மணிக்கிட்ட.
நாங்கள் வந்து டிக்கெட் போடும்போது அதை கவனிக்கலை. அதுக்கப்புறம் தான் கரெக்டாக இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி வருது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆனிச்சு. எங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா அந்த அன்றைக்கி செக்கிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொண்டு போன லக்கேஜ் எதுவும் எடுக்க சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஏர்போர்ட் போகும்போது எங்களுக்கு தோணிகிட்டே இருந்தது. எப்போவுமே எம்ரேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லக்கேஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொண்டுட்டு வருவோம். பெருசாக ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, நம்ம ஃபேமிலியாக போகும்போது அலோவ் பண்ணிடுவாங்க. பட் அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருக்குது, கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் எவ்வளோ ஆர்கியூ பண்ணி பார்த்தோம். நாங்கள் ஆர்கியூ பண்ணனால ஒரு 8 கிலோ கிட்ட அலோவ் பண்ணாங்க செக்இன் லக்கேஜில். அதுக்கப்புறம் ஹேண்ட் லக்கேஜ்லையுமே நான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுருந்தேன், 10 கிலோ கிட்ட ஜாஸ்தியாக வச்சுருந்தேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் பேசும்போது அவங்களே சொன்னாங்க, இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றனால தான் வந்துட்டு செக்கிங் வந்து ஜாஸ்தி, மற்ற நாள்லாம் நாங்கள் விட்டுருவோம், ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்ல முடியாது. மேனேஜ்மெண்ட்டில் இருந்த ஆள் வந்துச்சுன்னா எக்ஸாக்ட் வெயிட் தான் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை சொல்லிடுவாங்க. சரி இவ்வளோ கிலோ அலோவ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் லக்கேஜ்லேருந்து கொஞ்சம் திங்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு என்ன பெரிய கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த தெரக்கோட்டை மண் சட்டி வாங்கியிருந்தேன் இல்லையா, அது உடையாமல் நம்ம பத்திரமா கொண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் ஹேண்ட் லக்கேஜில் என்னோட பேக்பேக்கில் வச்சு கொண்டுட்டு வந்தேன். ஸோ ஃபைனலாக எனக்கு அதை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மற்ற எல்லாத்தையும் எடுத்தாலும் வெயிட் குறையல, நான் அதுவே கிட்டத்தட்ட 2-2.5 கிலோ கிட்டே இருந்தது. ஸோ கண்டிப்பாக அதை எடுத்தால் தான் வெயிட் குறையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கஷ்டப்பட்டு மனசெல்லாம் தேத்திக்கிட்டு சரி ஓகே வேறு யாராவது வந்தாங்கன்னா கொண்டுட்டு வர சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து கொடுத்து விட்டுட்டேன். நான் நினச்சிருந்தா கொஞ்சம் செக்இன் லக்கேஜில் உள்ள திங்ஸை எடுத்துட்டு ஹேண்ட் லக்கேஜில் இருக்கிற அந்த பாத்திரத்தை வந்து நான் மாற்றி கொண்டுட்டு போயிருந்துருக்கலாம். பட் என்னென்னா நம்ம மண் பாத்திரம் அப்படிங்கும்போது கொஞ்சம் சேஃப்டியாக பேக் பண்ணணும். முன்னாடி நம்ம பிளானில் இருந்தோம் அப்படின்னா சேஃபாக பேக் பண்ணியிருப்போம். அந்த டென்ஷனில் வந்து நம்ம டக் டக்குன்னு வச்சு அது செக்இனில் அங்கே எங்கேயும் தூக்கி போடும்போது உடஞ்சி போயிருச்சுன்னா என்ன செய்கிறது? ஸோ நமக்கு யூஸ் ஆகாமல் போகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து வீட்டில் கொடுத்துட்டு போனாவது பின்னாடி யாராவது வந்தால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மனசு கஷ்டத்தோடு நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே, பட் கண்டிப்பாக வந்துடும். இப்போ அது என் கூட வரக்கூடாதுன்னு இருந்திருக்கு போல், பட் கண்டிப்பாக என்கிட்ட வந்துடும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் செக்யூரிட்டி செக் எல்லாமே முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. இப்போ வந்து ஃப்ளைட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். சின்னதாக ஒரு மண் சட்டி வாங்கியிருந்தேன் இல்லையா ரசம் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு, அதை வந்து ஆல்ரெடி நான் செக்இன் லக்கேஜில் ட்ரெஸ்ஸஸ்க்கு நடுவில் வச்சேன். ஸோ அதனால் அது வந்து தப்பிச்சுக்கிச்சு. இந்த பாத்திரம் தான் வந்துட்டு ஓகே பார்க்கலாம். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு வழியாக நம்மளோட சீட்டை பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா உக்காந்தாச்சு. நான் இந்தியாவுக்கு வந்து இறங்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டான ஒரு மழை இருந்தது, அது மாதிரி இங்கேருந்து கிளம்பும் போதும் லேசாக ஒரு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ தானே வெக்கேஷன் வந்தீங்க, அதுக்குள்ளே என்ன கிளம்பிட்டீங்க, இவ்வளோதான் லீவாக உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. கரெக்டாக எங்களோட வெக்கேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா 55 நாள். அது அவ்வளோ சீக்கிரம் ஓடிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இப்போ தான் நான் துபாய் டு இந்தியா ட்ராவல் பிளாக் போட்ட மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இந்தியா டு துபாய் ட்ராவல் பிளாக் போடுற அளவுக்கு சீக்கிரமாக ஓடிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. கிட்டத்தட்ட 55 நாள் கிட்டே நாங்கள் இந்தியாவில் இருந்தோம். ஸோ நாள் கடக்கடன்னு ஓடிடுச்சு. ஸோ ஃபைனலாக ஃப்ளைட்டில் உட்காந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த போர்டிங் பாஸு பாஸ்போர்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பத்திரமா அந்த பேக்கில் வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா போர்டிங்கிலேருந்து நம்ம ஃப்ளைட்டில் வந்து உட்கார்றது வரைக்கும் அடிக்கடி இதை எடுத்து காட்டிகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அது வேறு ஒரு டென்ஷன், நம்ம கையில் இருக்குதா, மிஸ் ஆயிடுச்சா, கீழே கீழே போட்டுட்டோமா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதிலேயே தான் இருந்துகிட்டே இருக்கும். சரி ஒரு வழியாக பேக்கில் தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நிம்மதியாக உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அரேஞ்ச் பண்ணி முதல்ல வச்சாச்சு. அண்ட் அன்னைக்குன்னு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஃப்ளைட் டிலேவாக தான் வந்துட்டு டேக் ஆஃப் ஆச்சு. பட் அரைவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் டைமுக்கு வந்துட்டு துபாயில் இறக்கி விட்டுட்டாங்க. சுரஃபாமாவுக்கு ஃபீவராக இருந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்துட்டு ஒரு மாதிரியாகவே இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு மண்டை ஃபுல்லாக அந்த ஒரு இதிலையே தான் இருக்கும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஃபுட்டு வந்து சீக்கிரமாக வாங்கி கொடுத்துட்டு சிரப் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் வேறு நான் இருந்துகிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபீவர் வந்துட்டு அடுத்து ஏறிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அண்ட் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது 3:30 to 4 இருக்குன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் ஆகிறது வந்து நல்ல விண்டோ வழியாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா எடுத்தாலும் தெரியாது நைட் டைம் அப்படின்றனால. ஸோ அதனால் பெருசாக எடுக்கலை, லைட்டாக நான் என்னோடய சீட்டில் இருந்தே கொஞ்சமாக எடுத்து அவங்களுக்கு காட்டுறதுக்காக. பட் லேண்டிங் டைமில் வந்துட்டு நல்லா விடிஞ்சிருச்சு. ஸோ அது அந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்திருப்பேன்.
ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அண்ட் பிள்ளைங்களுக்கு கொடுக்குற அந்த டாய்ஸு, அதுக்கப்புறம் ட்ராயிங் பண்ணுறதுக்கு புக்ஸு, க்ரையான்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க சுரஃபாமாக்கு. ஸோ அதை வாங்கி வச்சுட்டு அதை ட்ராயிங் பண்ண போகிறேன்டா, பட் அது கூட அவளுக்கு பண்ண முடியல. கொஞ்ச நேரம் ஸ்க்ரீனில் ஏதோ ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தான் நினைக்கிறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டா. அண்ட் அதுக்கப்புறம் அவளுக்கான ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. அன்னைக்குன்னு வந்து கான் இருக்குது இல்லையா, அந்த சோளம், அதில் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு வடை மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சீஸ் ஆம்லேட்டு கூட கீழே வந்துட்டு ஏதோ கிரேவி இருந்தது, எனக்கு சரியாக ஞாபகமும் இல்லை. அவள் ஒரு ரெண்டு மூணு வாய் போல் தான் சாப்பிட்டா அவளுக்கு, அதுக்கப்புறம் சாப்பிடவும் முடியல அந்த டைமில். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கர்டு, பிஸ்கட்டு, பன்னு, ஜூஸு இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் இருந்தது, செலாட் இருந்தது, எதையுமே அவள் சாப்பிடல. அந்த இதில் மட்டும் ஒரு ரெண்டு மூணு வாய்க்கு சாப்பிட்டா அதுக்கப்புறம் அப்படியே வச்சிட்டா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கான ஃபுட் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. சீரியஸாக சொல்கிறேன், இந்த டைம் நான் சாப்பிட்ட ஃபுட்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னு பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்துருந்தது இன்றைக்கி வெண்பொங்கல் சாம்பார் இட்லி, அதுவும் மில்லட் இட்லி, ரொம்ப சூப்பராக இருந்தது அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. மூணு ஐட்டம்ஸ் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க எது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த ரெண்டு ஐட்டம் இப்போ கூட என் மண்டையில் ஞாபகம் இல்லை, ஏன்னா பொங்கல்னு சொன்னதுக்கப்புறம் நமக்கு அதுதான் வந்துட்டு மண்டையில் வந்தது. ஸோ நான் அதுதான் சொல்லியிருந்தேன், அதுவே கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது, சாம்பார் எல்லாமே அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. ஏன்னா அது கூட மற்ற ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, பட்டர், அதுக்கப்புறம் ஜாமு கூட பன்னு, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ரஸ்க் மாதிரி இருந்தது, கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்ட நட்ஸ் மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஆப்பிள் ஜூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, கூடவே வந்து பூந்தி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, அதில் வந்து என்னமோ பாசுந்தி மாதிரி என்னெல்லாமோ ஊற்றி சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது அது. இதாக இருக்குது இல்லையா, இதுதான். ஸோ சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல வீடியோவும் செஞ்சிருச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் துபாய் டைம் கரெக்டாக ஒரு 7:10 போல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக துபாயில் வந்து பார்த்திங்கன்னா இறங்கிட்டோம். ஸோ இங்கேருந்து உள்ளே போயிட்டு இங்கே மறுபடியும் இமிக்ரேஷன் செக்யூரிட்டி செக் எல்லாத்தையும் முடிச்சுட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளியில் போகிறது தான். நாங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 week முன்னாடி நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் இல்லையா, வீட்டில் போய் ஏன்னா நம்ம கொண்டு வர திங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும், வீடை வந்து அரேஞ்ச் பண்ணணும், பிள்ளைங்களோட ஸ்கூல் திங்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வைக்கணும். கரெக்டாக ஸ்கூல் திறக்கிறதுக்கிட்ட போனோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். ஏன்னா ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் நமக்கு நிறைய எனர்ஜி வேணும் பிள்ளைங்களோட சேர்ந்து ஓடுறதுக்கு. அதனாலேயே ஒரு 1 week முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வந்தோம். ஸோ வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பிள்ளைங்களோடது எல்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு வந்துட்டு கரெக்டாக இருந்தது எங்களுக்கு.
அங்கே இருந்த வரைக்கும் பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்றனால எனக்கு வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுக்க முடியல. அதாவது வாரத்தில் ஒரு 2 இல்லை 3 வீடியோ வரைக்கும் நான் கொடுத்துட்ருந்தேன் முன்னாடி. ஸோ பிள்ளைங்க வீட்லேயே இருக்கும் போது நமக்கு வந்து வீடியோஸ் வந்து எடிட் பண்ணுறது, வாய்ஸ் கொடுக்கறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்துட்டு ரொம்ப டிலேவாக வீடியோ, வாரத்துக்கு ஒரு வீடியோலாம் கூட நான் போட்டிருக்கேன். இன்ஷால்லா இப்போ ஸ்கூல் வந்துட்டு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுற டைமில் ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்குன்னு கொஞ்சம் டைம் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதுக்குள்ளே நிறையா வீடியோஸ் வந்து நான் ரெடி பண்ணி உங்களுக்கு சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா August 15 எடுத்ததே உங்களுக்கு இந்த டைமில் தான் வந்து வந்திருக்கு. ஸோ என்னோடய சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வந்து வந்து கொஞ்சம் நிறையா வேலை இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சு கிடச்சிட்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா தான் இந்த வீடியோக்கு வந்து எனக்கு வாய்ஸ் கொடுக்க முடிஞ்சது. ஸோ இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, எல்லா செக்கிங்கும் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜும் வந்துட்டு எடுத்தாச்சு. ஸோ அல்ஹம்துலில்லா லக்கேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஏர்போர்ட் வீட்டை வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் அடுத்தடுத்து இங்கே உள்ள விலாக்ஸ் வந்துட்டு நிறையா வரும். குக்கிங்ஸ் விலாக்ஸ், அவுட்டிங்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்துட்டு வரும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். அண்ட் கூடவே இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்றனால லஞ்ச் பாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷார்ட்ஸ் வந்து முன்னாடி போடுவேன் இல்லையா, ஸோ அதுவுமே இனி வந்து ரெகுலராக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதில் வரக்கூடிய ரெசிபிஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவுமே நான் ஷார்ட்ஸில் கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்தியாவிலேருந்து துபாயில் என்னென்ன திங்ஸ் கொண்டுட்டு வந்தேன் அப்படிங்கிறத எல்லாத்தையும் மொத்தமாக வந்து நான் காட்டுறேன். ஏன்னா இந்தியாவில் வச்சு உங்களுக்கு நான் காட்டும்போது ஒரு சில திங்ஸ் வந்துட்டு மிஸ் பண்ணியிருப்பேன், ஒரு சில இதை தான் நான் காட்டியிருந்திருப்பேன். ஸோ மெயினாக நமக்கு என்னென்ன திங்ஸ் வேணும், நான் மெயினாக என்னென்ன கொண்டுட்டு வந்தேன், என் தேவைக்கு நான் என்ன கொண்டுட்டு வந்தேன் அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன். ஸோ அது வந்துட்டு ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.